திருக்குறளின் வழி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வசனகர்த்தா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக படத்தின் லைன் ப்ரொடியூசர் திரு வாசகன் அவர்கள் சில வார்த்தைகளில் தனது கருத்துக்களை பதிவு செய்வார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாளை இனிய நாளாக்கிய முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் எந்த நிகழ்வுமே சரியாக வந்து நடைபெறாது. இறை தூதர்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை பிரபல ஜாம்பவான்களுக்கும் நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். ஆலம்பாவா அப்பாட தான் சொல்லணும். எப்பா மதுரைக்காரனை வந்து கொஞ்சமாக பேசுனா நம்ம வந்து பேசுவோமா? ஆனால் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக பேசிட்டு அடுத்தவங்களுக்கு நான் வந்து வழிவிடுறேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா நிகழ்ச்சியிலுமே ஐயா அந்த ராஜன் ஐயா அவர்களை வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அவர் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது படத்துடைய வந்து முதலாளியை காப்பாற்றணும், படத்துடைய வந்து ப்ரொடியூசரை காப்பாற்றணும், அதுவும் வந்து சின்ன படங்கள்லாம் எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேட்டரில் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு இசை வெளியீட்டு வந்து விழாவிலையும் ட்ரெய்லர் வெளியீட்டு வந்து விழாவிலையும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விதம் எங்களுக்கு வந்து ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் வாத்தியார்களை வந்து பார்த்தவர், வாத்தியார் தான் வந்து கண்டிக்க முடியும். வந்து மற்றவங்க வந்து சொன்னால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே அதே மாதிரி தான் அவர் எங்களுடைய ஆதம்பாவா. அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் அவர்னால் எந்த அளவுக்கு இந்த உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோ ஏழை மக்களுக்கு வந்து அள்ளி வந்து தருவார். நாங்களே போய் வந்து வாங்கியிருக்கோம். அவரோடையும் நாங்கள் கொஞ்சம் வந்து பணியாற்றியிருக்கோம். ரொம்ப வந்து நன்றி அவங்க. மற்றவங்க எல்லாமே வந்து என்னையே தெரியும், அவங்கள பாதி பேர் எனக்கு வந்து தெரியாது. அடுத்து ஜாக்கு வரத்தங்க ஐயாவை வந்து சொல்லணும். எங்களுடைய